வெல், புத்தாண்டு புதுசா பழையபடி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம்னு தான் நான் வந்திருக்கேன். நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஷோ? கிரேவி ஷோ. தக்கலி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். கிரேவி ஷோ என்னடா பேச்சு இது? வந்தோமா, பேசினோமா, ஆரம்பிச்சோமான்னு இருக்கணும். ஸோ எதுக்கு வந்தோம், என்ன பண்ணோம்? ஐயோ சார், இந்த ஷோவை ரன் பண்ணக்கூடிய ஷோ ஆங்கரை கொண்டுட்டாங்க சார். இனி யார் இந்த ஷோவை ரன் பண்ண போகிற? நல்லா இருக்கு, வேற யாரு? நான் தான். ஸோ ஹலோ கண்ணுங்களா, நான் யார் இனி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் தான் டெட்பூல். உங்களை பார்க்க வந்திருக்கேன். அடடடடாடா, இப்போ தான்டா பேச ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளே ஜூம் போயிட்டியா? போட்டு தொலை. ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கும், நம்ம படத்துலேருந்து ஆரம்பிப்போமே. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத, சரியா? நான் தான் உங்கள்ட்ட இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு ஸ்பாய்லர், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கிளியராக சொல்லணும்னா, நம்ம டெட்பூல் 3 என்னோட படத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுல டைம் மிஷின், அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் மிஷினை ஆப்ரேட் பண்ண போதுன்னா நான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கிளியராக பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் 2 நான் பண்ண ஆக்ஷன்லேயே பல விஷயங்கள் நடந்திருக்குமே. ஆமாம், நான் டைம்லைனை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொல்லப்போனால் டைம்லைனில் உள்ள ஆட்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கடைசியில் டைம்லைனையே கொலை பண்ண ஆரம்பிச்சிது. அதனால தான் டிவியே என்னை தேடி வந்தாங்க. அப்புறம் உள்வரின் எப்படி வந்தான்? ஆமாம், அந்த அவன் எப்படி மூணு கைகளை சொல்லிட்டு வருவாங்களே லோகனா, ஸோ அவன் எப்படி வந்தான்? அவங்களுக்கு நான் கிளியராக சொல்லணும்னா, லோகன் வந்து நான் தான் தூக்கிட்டு வந்தேன், எனக்கு வேறு வழி தெரியல. அவன் ரொம்ப 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 மண்டக்கில் ஓடிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணணும்னு தெரில. அதனால தான் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன். ஞாபகம் வந்துட்டு இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சரியா? அடுத்து தான் பார்த்தா இதை பார்க்கலாம். கிளியராக சொல்லணும்னா, இப்போதைக்கு ரூமரை பார்ப்போம். ரூமர் படி சொல்லணும்னா, கெவின் ஃபெகே டேரக்டாக இறங்கி பல விஷயங்களை தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லப்போனா கெவின் அந்த ரோபோட் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த பிளான் என்னென்னா, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கு. சொல்லணும்னா கெவின் ஃபெகே டேரக்டாக எல்லாருக்கூடையும் டாக்ல இருக்கானோ. கிளியராக சொல்லணும்னா, பழைய ஆக்டர்ஸ் இந்த அவெஞ்சர்ஸ்க்கு பழசாக இருந்திருப்பாங்களே, ஸோ ஹல்க்கு முன்னாடி நினச்ச எல்லாரும், என்னோடய யூனிவர்ஸில் உள்ள எல்லாரும், ஃபண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிவர்ஸில் தனித்தனியாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க கூட பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறாங்க. ஸோ எல்லா கேரக்டரையும் மொத்தமாக இறக்கி சீக்ரெட் வார்ஸாக பார்க்க போனீங்க. அது மட்டும் இல்லாமல் கேங் மிகப்பெரிய வில்லனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எண்டு கேமில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸோட 10 மடங்கு நம்ம மார்வல் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு கேரக்டர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மல்டிவர்ஸ்லேருந்து கூட கேரக்டர் வருவங்களாங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும்ல, நானும் அதில் இருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தரமாக செய்வோம். பட் எனக்கு என்ன டவுட்னா, நான் அதில் இருந்தேன்னா கேமியோ மைதானா இருக்கும். கிளியராக புரியலங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு. ஏன்னா எல்லாரையும் மொத்தமாக கொண்டு வந்தாங்கன்னா, கடைசி இந்த எண்டு கேமில் அங்கே பாருங்கள் நான் அதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன்னு நினைக்கேன். ஸோ விடுங்க, ஸோ அதே சீக்ரெட் வார்ஸில் பார்க்கும்போது ராபர்ட் டோனி ஜூனியரை திரும்பியும் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவரை வச்சு ஆர்மர் வார்ஸில் ஒரு கேமியோ மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கேமியோவாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட காமிக் பொறுத்தவரை அயன்மனோட சூட் காணாமல் போயிருக்கோம். ஸோ அயன்மனோட டிவைஸ் யாரோ ஆட்டே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் ஆர்மர் வார்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கான்செப்டே மூவ் ஆகிருக்கும். அது யாருக்கு ஆட்டை போட்டால் மட்டும் எப்படி கண்டுபிடிக்காங்க, மட்டும் டோனி ஸ்டார்க் அவங்ககிட்டருந்து எப்படி அவரோட சூட்டை வாங்கினாரு திரும்பியும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். பட் இந்த ஸ்டோரி லைன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டோனி ஸ்டார்க்கு பதிலாக ஜேம்ஸ் ரோடியை வச்சு கொண்டு போக போகிறாங்க. ஸோ எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டோனி ஸ்டார்க்கோட கேமியோ இருந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டடாக தான் அதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அஞ்சு அவெஞ்சர்ஸோட 6வது படம், மல்டிவர்ஸ்னல் லெவலில் மிகப்பெரிய படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துலையும் டோனி ஸ்டார்க்கோட வேரியன்ஸை காட்டும் போது நம்ம டோனி ஸ்டார்க் கேரக்டர் நடிச்ச ராபர்ட் ஜூனியரே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அந்த விஷயத்துலையும் நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் கிட்ட கெவின் ஃபெகே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவரை கொண்டு வரும்போது டாம் குரூஸையும் கொண்டு வந்தால் உண்மையில தரமாக தான் இருக்கும். இதை தவிர்த்து அதே மாதிரி அதே ரூமரில் இப்போ ராபர்ட் டோனி ஜூனியரை பார்த்தோம்னா அதே மாதிரி கிறிஸ்டீவன்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களா, அந்த ரூமரில் 4 வேரியண்ட் ஆஃப் கேப்டன் அமெரிக்காவாக காட்ட போகிறாங்களாம். ஸோ அப்படின்னா 4 வேரியண்ட் ஆஃப் கேப்டன் அமெரிக்கா கிறிஸ்டீவன்ஸை வச்சே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதில் 2 வேரியண்ட் வந்து ஈவில் வெர்ஷன்,
மட்டும் இல்லாமல் மிச்ச ரெண்டு பேர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி, ஒரு ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் ரெண்டு சூப்பர் வில்லன்ஸ், அதுவும் கேப்டன் அமெரிக்காவோட வேரியன்ட் மல்டிவர்ஸ்னல் லெவலில். அது மட்டும் இல்லாமல் வில்லன் வேரியண்ட்டில் ஒன்று வந்து ஹைட்ரா கேப்டன் அமெரிக்கா. உண்மையிலே எப்படி எப்படி சொன்னால் நான் நம்ப நினைக்கிறீங்களா? கிளியராக எனக்கு புரியல. எப்படி ரூமர் ரூமராக கிளப்பி விட்டு கடைசியில் எதுவுமே நடக்காமல், ஓஹ் கிளியராக புரியல. எல்லாமே ரூமர் தான், மறந்துடாதீங்க. ஒரு விஷயம் நான் சொன்னது, என்னோடய பிளாட் சொன்னேன், அது வந்து ரூமர் கிடையாது, அது நானாக உங்கள்கிட்ட சொன்னது. ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ சொன்ன எல்லாமே ரூமர் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பழைய கேஸ்டிங் திரும்ப கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னோடய கெஸ். ஏன்னா நான் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கேன்ல. ஸோ அந்த விஷயத்தில் என் கூட நடித்த எல்லாருமே ரிட்டர்ன் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. மல்டிவர்ஸில் முத பூந்தவர் யாராக இருக்கும்? லோக்கியாக இருந்தால் இருக்கட்டும். ஆனால் நான் இப்போதைக்கு எம்சியூக்கு முத தடவை வரப்போகிறேன். வேறு யூனிவர்ஸ்லேருந்து எம்சியூக்கில் வர முத கேரக்டர் நான் தாங்க. சரி விடுங்க, இப்போதைக்கு அடுத்த ரூமரை பார்ப்போம். அடுத்த ரூமர் வந்து கேப்டன் அமெரிக்காவை பற்றி. ஆ, கேப்டன் அமெரிக்கானா ஸ்டீவ் ரோஜர்ஸ் தெரியும். ஆனால் புதுசாக இப்போதைக்கு ஒருத்தர் வந்திருக்கானா பெரு ஃபால்கன். ஓ, அவனோட உண்மையான பேர் சாமுவேல்சன். சின்ன பையன் எப்படி வளர்ந்து வந்துட்டான், நம்மளே இப்போ தான் வரோம். சரி, சாமுவேல்சனை பற்றி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. என்னென்னா, சாமுவேல்சன் வந்து கேப்டன் அமெரிக்கா 4 வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டீமை வச்சு தண்டர் போட் ரோஸை தோக்கடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட் அப்படிங்காங்க. பட்டு கெவின் ஃபேக்கே வேறு ஒன்று சொன்னார். என்னது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், PS5 அனௌன்ஸ்மெண்ட்டில் லீட்ரு தான் வில்லன்னாங்க. பட் இப்போ ஏன் இவங்க எல்லாருமே சேர்ந்து தண்டர் போட் ரோஸை தோக்கடிக்கணும்னு நினைக்காங்க? எங்கேயோ அடிக்கல, இது வெறும் ரூமர் தான். பட் என்னோட ஒரு கிளியர் அண்ட் கிளிஃப்ளிச்சான ஒரு ஐடியாவை நான் சொல்கிறேன். தண்டர் போட் ரோஸ் வந்து அவர் தான் முக்கியமாக எல்லா சூப்பர் ஹீரோஸுமே தன்னை கீழே இருக்கணும்னு நினச்சவர். சொல்லப்போனால் நான் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. மட்டும் இப்போதைக்கு அவர் தான் பிரசிடெண்டாக வேற இருக்காரு. அதை பொறுத்து இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்காவாக இருக்கிற நம்மளோட சாமுவேல்சன் இருக்கிற எல்லாத்தையுமே எதுக்கக்கூடிய அந்த தண்டர் போட் ரோஸை எதுக்க நினைக்கிறாரு. அப்போ தான் தண்டர் போட் ரோஸ் வந்து லீடர்கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் ரெட் ஆல்காக மாற மாதிரி கூட கடைசி ஃபைனல் ஷாட் நடக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாமுவேல்சன் சேர்த்த டீமையும் ரெட் ஆல்க்குக்கும் ஒரு ஃபைட், இன்க்ளூடிங் ஷியால்க் இல்லை ஹயால்க்கு யாராவது வரலாம். ஸோ இதெல்லாம் வெறும் ரூமர் தாங்க, ஏன்னா நானே எப்போவுமே இந்த விஷயத்தை கிளப்பி விட்ட ரூமராக இருக்கும். ஸோ விடுங்க. சரி, நானே வளர்ந்த இலி இல்லைன்னு இழுத்துக்கிட்டே இருக்கேன் போல். ஸோ இப்போதைக்கு நம்ம கெஸ்ட்டை கூப்பிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதோ பேர் சொன்னானுங்களே, பேர் வேறு ஞாபகம் இல்லை. அவன் பேர் பூச்சி மனிதன். ஆமாம், பூச்சி மனிதன்னாங்க. பூச்சி மனிதன்னா சொன்னானுங்க, பூச்சி மனிதன். ஆ, இந்தா இருக்கியா நடா, தொங்கிக்கிட்டு இருக்க அண்ணே. வணக்கண்ணே, என்ன யாருன்னு தெரியுதா? பூச்சி மனிதன். அண்ணே பூச்சி மனிதன் இல்லைண்ணே, ஸ்பைடர்மேன் சொல்லுங்கள். ஸ்பைடர்மேன் எங்கே பார்த்தாலும் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டெலாம் போட்டுக்கிட்டு வருவாங்கண்ணே. ஓ, குழந்த பையில என்ன மாதிரியே காஸ்டியூம் அடிச்சிருக்கேன், எப்பட்றா நே? இது நான் கையாலே செஞ்ச காஸ்டியூம்னே. ஓ, என்னை பார்த்து அப்படியே செஞ்சிட்டேண்ணே. அண்ணே அப்படி இல்லைண்ணே, எப்படின்னா எப்படியும் இல்லை. இவனுக்கு எதுக்கு உன கூப்பிட்டானேன்னு தெரியல. சரி, வந்து தொலை. நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டே வேறு, அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கேன். சும்மாவா கூப்பிடுவானுங்க? அப்பா ரொம்ப பேசுகிறான், கண்ணுக்கு வேலை வந்துருப்பில்ல. சரி, நம்ம நேரடியாக கதைக்குள்ளே போயிடும். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, உங்களுக்கு எல்லாருமே என்ன சொல்லணும், யோசி யோசி, நல்லா யோசி, உனக்க முடியும், முன்னாடி வந்து சொல்லு. அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவனே என்ன சொல்லலாம், இவன் இன்னும் ரொம்ப யோசிக்கலாம். டேய், நீ இன்னும் சின்ன பையன் அவையடா இருக்க. ஐயா, நம்ம சின்ன பையன் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம்? ஆ, உண்மையை கொட்டிடும், இனி யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் ஸ்பைடர்மேன், என்னோடய பேர் ஸ்பைடர்மேன். உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து சொல்ல டீம் அப் பண்ணி லாண்டிருப்பேன். ஷியோ, பயத்தில் உளருது, கேமரா முன்னாடி வர நிற்கேன். சரி, எல்லோரும் கேளுங்க. இப்போ என்னென்னா, ஸ்பைடர்மேன் நோவேவும் பார்த்துருப்பீங்க.
அதில் என் கூட என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, கேட்டால் என்னோடய வேரியண்ட்டுன்னுமானுங்க. உண்மையிலே சூப்பராக தான் இருந்தானுங்க. ஆனால்னா அவனுங்களை பார்த்து சூட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சூட்டை பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்துருப்பீங்க, கண் ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. அதனால் சூட்டு நான் பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, டெட்பூல்னால் என்ன சொல்லுங்க, என் பேர் எப்படி தான் உனக்கு தெரியும்? சரி பரவாயில்ல, பூச்சி மனிதா தான், டக்குன்னு சொல்லு, நேரம் ஆகுது. அண்ணே மறந்து போச்சுண்ணே. என்னடா சொல்கிற அண்ணே, ஏதோ எழுதிலாம் வச்சுருந்தாடு, எழுதி வச்சது அப்படியே மறந்துட்டு. டேய் என்னடா சொல்கிற, சரி நான் ஆரம்பிச்சு வைக்கணியா சொல்லு. இங்கே மந்திரவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலுமே அண்ணே ஒருத்தர் தானே இருக்காரு. சரி விடு, அவர் பேர் என்னது, ஸ்டீஃபன் ஸ்டேஞ்ச். நான் பார்த்த மந்திரவாதிகள்லாம் வேறங்க. நான் லோக்கியை பார்க்க போகிறேன். லோக்கி கூட இருந்த வீட் வில்சன், வீட் வில்சன் என் பேரே நான் சொல்கிறேன், ஓவன் வில்சனை பார்க்க போகிறேன். அண்ணே என்னை பற்றி சொல்லுன்னா நீங்கள் உங்கள் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்லணப்பா, நான் என் கதையை சொல்கிறேன்னு. சரி விடுங்க, நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் என்னோடய புது சூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. ஒழுங்காக எழுதி வச்சா நல்லாயிருக்கும் என் கிரிப்டு. ஏன்னா இப்போதைக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. என்னை பொறுத்தவரை நான் டேட் டேவில் கூட டீம் அப் பண்ணி கிங் பிங்னு ஒரு கிரிக்கை நான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிளியராக புரியலைங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம மல்டிவர்ஸ்னல் சாகக்குள்ளே இருக்கிறதுனால இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக சீக்ரெட் வார் இருக்க போகுது. எண்டு கேம் எங்கே போச்சு? நீங்களாம் வாரீங்களேனே, அதான் டேரெக்டாக சீக்ரெட் வார்க்கு போனேன். அவுடு 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 நீ சொல்ல, சீக்ரெட் வார்க்கு போனேன். ஆமாம் சீக்ரெட் வார்க்கு போனேன் நான். ஐயோ அந்த வெனம் பையன் வேறு இருக்கான். எனக்கு நீ எப்படி ஸ்கிரிப்டு போட போகிறாங்கன்னு தெரியல. தெளிவாக சொல்லணுன்னா வெனம், என்னோடய காலேஜ் லைஃபு, அது மட்டும் இல்லாமல் பிளாக் கேட்டு, இந்த கிங் பிங்கு கூட, அந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டு முழுசாக எனக்குள்ளே திணிக்க போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு 4வது படம் தான் எனக்குது. 4வது படம், இவ்வளோ சீக்கிரமாக 4வது படம் யாருக்குமே கிடச்சது கிடையாது. என்னை பற்றி அப்படி சொல்லாதீங்க, நான் ஒரு ட்ரெண்டிங் பர்சன். நான் எப்போவுமே வந்தேன்னா எப்போவுமே காசு கொடி கட்டு பறக்கும் பறக்கும் பறக்கும். நான் வந்தால் உனக்கு தெரியும், காசு மட்டும் பறக்காது, ரத்தமும் தெரிக்கும். விடுங்கண்ணே விடுங்கண்ணே, உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு வரல. ஸோ இங்கே உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போதைக்கு என்னோடய ப்ளாட் ரெண்டு விதமாக இல்லை மூணு விதமாக நானே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் போட்டு சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிதாதீங்க. ஒன்று வந்து கிங் பிங்கை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேட் டெவில் கூட டீம் அப் பண்ணி ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்பைடர்வர்ஸ் டீம் அப்பாக இருக்கும். அதை தவிர்த்து பார்க்கும்போது நம்ம எனக்கு வேறு எதுவும் யோசிக்க தெரிலங்க. ஆனால் பார்த்துக்கோங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேலே இருந்தால் நான் ரொம்ப பேசுவேன். அதுக்கப்புறம் என் வாயில் செலக்டிவ் தான் போட்டு ஓட்டணும். பார்ப்போண்ணே. அடுத்த விஷயமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டைரெக்டாக டிசி பக்கம் சாயணும். ஏன்னா டிசி பக்கம் எந்த அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை, இனியும் கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா டிசம்பர் முடிவு, அடுத்த ஜனவரியோட மிட்டில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லைனா பேசுவோனுக்கான ஒரு அத்தியாயத்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போதைக்கு அதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாலுமே முன்னாடி இருந்த எல்லா மிகப்பெரிய ஹீரோஸ் வெளியே போயிட்டாங்க அப்படிங்காங்க. எனக்கு ஒரு ஆசைங்க, நானே ஒரு க்ரீன்லேண்டர் தான் நினச்சிருந்தா ஸ்னைடர் கூட சேர்ந்து நான் அதில் வந்திருக்கலாம். ஆனால் நினைக்க மாட்டேன். அதை தொடர்ந்து இப்போதைக்கு அங்கேருந்து வர சூப்பர் ஹீரோஸ் சொல்லப்போனால் சூப்பர் ஹீரோஸாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஆக்டர்ஸை இப்போதைக்கு மார்வல் ரெக்யூட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளியராக சொல்லணும்னா பென் அஃப்ளேக் இப்போதைக்கு ஒரு ரூமர் கேரக்டராக நடிக்க போகிறாரு மார்வலுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஹென்ரி கேவல்ஸ்க்கு பல கேரக்டர்கள் சொல்லப்போனால் ஆன்டி ஹீரோ கேரக்டர்கள், வில்லியன் கேரக்டர்கள், ஹீரோ கேரக்டர்கள் அப்படியே ஃபேன்ஸ் லிஸ்ட் கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் கேஸ்டிங் லிஸ்ட்லேயே ஹென்ரி கேவல்ஸோட லெவல் வேறு லெவலில் ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லை,
சீக்ரெட் வார்ஸுக்கு டூம் இருப்பார். பட் டூம் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ண போகிறதில்ல. பட் கேங் வந்து மிக ரோல் பண்ணுவார். பட் டூம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் காமிச்சிட்டு கடைசியில் ஒரு பேஸ் ஆஃப் மார்வல் ஸ்பேஸ் ஃபைவ் ஆர் சிக்ஸுக்கு முக்கியமான வில்லன் ரோலாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவரால் கிளியர் அண்ட் கட்டாக எல்லாத்தையுமே தாதாதான்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பென் ஆஃப்லே, கென்ட்ரிக் கவர்ஸ் அவங்க என்ன ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் ஆ ரோல்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஆசை இருந்ததுன்னா இந்த கீழே ஒருத்தன் கடக்காமல் பாருங்க. இந்த அவன் பேர் என்னது, இந்த காமிக்கானோட அவன் பேர் என்னது, ஆங்கர், யா இந்த காமிக்கானோட ஆங்கரை அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் போடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அவன் வருவோம், இல்லைன்னா நம்ம தான் வரணும். கிளியராக தெரியல, இவன் பிழைப்போனா பிழைக்க மாட்டானா, நீ ஏன்னா 15 நிமிஷமாக போராடிட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க, தூக்கிட்டு போங்க. பார்ப்போம், பாய் பாய்.